ஹலோ, ஐதா சர்காஸ்டிக் வியூவர், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சிக்கன் பார்பிக்யூ பண்ணுறோம். நம்ம முதல்ல சிக்கன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிக்கனை ரெண்டு பகுதியாக பிரிச்சிடுறேன். இதில் வந்து ரெண்டு ட்ரம்ஸ், ரெண்டு தை பீஸ் இருக்குது. அது அப்புறமா கட் பண்ணுவோம். முதல்ல சிக்கன் எப்படி கட் பண்ணுறது பார்ப்போம். நெக்கை நான் கட் பண்ணி தனியாக வச்சிடுறேன். விங்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போன் இருக்கும். நீங்கள் அந்த போனை பார்த்து எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். விங் இந்த விங்கில் ரெண்டு ஜாயிண்ட் இருக்கும். அந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் இந்த விங்கில் எடுக்கிறேன். அடுத்த விங்கும் பார்த்தீங்கன்னா அந்த போனை பார்த்தீங்கனாலே அந்த போன்லேருந்து ஈஸியாக வந்துடும் மீட். நீங்கள் போனை ஸ்கோர் பண்ணாலே மீட் ஈஸியாக வெளியே வந்துடும். இது அப்படியே நான் வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்டுக்கு போகிறோம். இது பேர் கார்கஸ். இதில் ஆக்சுவலாக மீட் எதுவுமே இருக்காது, வெறும் போன் தான் இருக்கும். அதை தனியாக நான் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா வெறும் போன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பிரெஸ்ட்டுக்கு போனோன்னா பிரெஸ்ட்டை நான் முதல்ல ரெண்டு பார்ட்டாக எடுக்கிறேன். பிரெஸ்ட்டை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியானா இதில் போன் இருக்காது, ஈஸியாக கட் பண்ணிடலாம். இதை வந்து நான் மீடியம் சைஸில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை அப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், கையகையே கட் பண்ணிக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரெஸ்ட் பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து அந்த கீழே கால் பகுதி எடுக்கலாம். அதை முதல்ல ரெண்டு பார்ட்டாக எடுக்கிறேன். திரும்ப எப்படி பிரெஸ்ட் எடுத்தோமோ அதே மாதிரி. இப்போ வந்து தையையும் ட்ரம்ஸ்டிக்கையும் எடுக்கிறோம், பிரிக்கிறோம். இது வந்து ட்ரம்ஸ்டிக், இது தை. அதே மாதிரி அடுத்த இதுக்கும் அப்படி பண்ணுங்கள். ஒரு ட்ரம்ஸ்டிக்கை நான் அப்படியே போடுறேன். அது அப்படியே மீட்டை மட்டும் ஸ்கோர் பண்ணுறேன். இது எதுக்கு இப்படி ஸ்கோர் பண்ணுறேன்னா மேரினேஷன் நல்லா உள்ளே போய் இறங்கும். அடுத்த ட்ரம்ஸ்டிக்கை கட் பண்ணுறேன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா தை. இது சிக்கன்லேயே ரொம்ப ஜூஸியான பார்ட். இது செம்ம ஜூஸியாக இருக்கும். இதையும் மீடியம் பீஸாகவே கட் பண்ணுறேன். சின்னதாக கட் பண்ணலன்னா ஜஸ்ட் ஃபோர் பீஸாக கட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூட பீஃப் பார்பிக்யூம் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு வந்து போன்லெஸ் பீஃப் வாங்கியிருக்கேன். இதை வந்து மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப சின்ன ஸ்ட்ரிப்ஸாக, பார்த்தீங்களா சைஸ் தெரியுதா, ஒரு ஒரு இன்ச் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பீஃப் வந்து ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா செம்ம டைட் ஆகிடும், சூ பண்ணவே முடியாது. அதனால் அதை எவ்வளோ மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணுறேன்னா. ஸோ மேரினேஷனும் நல்லாயிருக்கும், குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரெண்டு மீட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாதீங்க, ரெண்டும் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் பீஃப் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து செப்பரேட் செப்பரேட்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி வாஷிங் போர்ட் நைஃபையும் வாஷ் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பார்த்தீங்களா எவ்வளோ மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணுறேன்னு. அவ்வளோதான், இதை கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம மேரினேஷனுக்கு போவோம். நம்ம மேரினேஷனுக்கு போவோம். ஒரு பேக்கெட் தயிர், கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, தனியாத்தூள், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், மிளகாய்த்தூள். எப்போதுமே பார்பிக்யூவுக்கு வந்து மேரினேஷன் அதிகமாக போடுங்க. நீங்கள் மேரினேட் பண்ணி அதை கிரில்லில் போடும்போது பாதி மேரினேஷன் வந்து வேஸ்ட் ஆகிடும், அந்த கிரில்லையே ஒட்டிக்கும். ஸோ அப்போ டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ வராது. அடுத்து கரம் மசாலா, உப்பு. இதோடைய எக்ஸாக்ட் அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு இந்த மிக்சரை தனியாக பண்ணுறேன். சிக்கனோடு சேர்த்து பண்ணலான்னா சிக்கன் வந்து வாட்டர் ரிலீஸ், அப்படி வாட்டர் ரிலீஸ் பண்ணும்போது சிக்கனோட அந்த மேரினேஷன் ஒழுங்காக ஒட்டாது. அதனால் இதை நான் தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் இதில் ஆட் பண்ணிவிடுவேன். மினிமம் ஒரு 1-2 hours ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு மேரினேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் மீட் நல்லா டெண்டரியாக ஜூஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மேரினேஷன் மிக்சர் நல்லா லம்ஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. இதில் சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா சிக்கன்லேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பேசிக் மேரினேஷன். நிறைய வகையான மேரினேஷன் இருக்குது. எல்லா மேரினேஷனையும் ஒரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.
இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாம் சிக்கனும் மேரினேஷனோட. இப்போ இது மேலே வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை ரிஃபைண்ட் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் வேணுமோ நீங்கள் அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோட் பண்ணுறதுக்காக. இந்த மேரினேஷன் முடிஞ்சிச்சு, இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து நம்ம பீஃப் மேரினேஷனுக்கு போகலாம். பீஃப் மேரினேஷனும் சேம் தாங்க, எந்த மாற்றமும் கிடையாது, சேம் மேரினேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். தயிர், இஞ்சி பூண்டு உள்ளது, கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், சால்ட், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ஒரே மேரினேஷன் தான். தயிர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, தயிர் வந்து மீட்டை டெண்டர் ஆக்கும், மேரினேஷன் நல்லா கொடுக்கும், ஜூஸி ஆக்கும் மீட்டை குக் பண்ணும்போது, அதுக்கு தான் தயிர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மேரினேஷன் முடிஞ்சிருச்சு, ரெண்டுத்தையும் தனித்தனி பிளேட்டில் வச்சுருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில பேர் பீஃப் சாப்பிட மாட்டாங்க. இன்னொரு காரணம் வந்து இது வந்து ரெட்மீட் சிக்கன் வந்து ரெட்மீட் கிடையாது, அதனால தான் இதை வந்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். க்ளீன் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஒரு 2 ஹவர்ஸ் மேரினேட் ஆகட்டு. மொட்டை மாடிக்கு போய்ட்டு இப்போ பார்பிக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு சில பேர் வீட்டில் பார்பிக்கு இருக்காது, அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு இப்போ மேலே போய் பார்ப்போம். இப்போ பார்பிக்கு செட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ஆஸ்பட்டா ஷீட் எடுத்திருக்கேங்க, இது ஸ்டீல் ஆஸ்பட்டா ஷீட்டு, தராளுக்கு ஆடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா கோல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கறி துண்டுகள். இது உங்களுக்கு எங்கேயாவது லோக்கல் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும், 1 கிலோ 2 கிலோன்னு கொடுப்பாங்க. இதை செட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூனியர், ஒரு ஃப்ரெண்டு ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்கான். அவன் தான் இந்த பார்பிக்கு செட் பண்ணுறான். அதுக்கப்புறம் சைடில் 2 கல், இது எதுக்குன்னா அந்த ஸ்கியூவர்ஸ் இல்லை கிரில்லு நீங்கள் மேலே வச்சு கிரில் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து கெரோசின், பெட்ரோல், உட்டு கூட யூஸ் பண்ணலாம். விறகடுப்பு பண்ணுவாங்க தெரியுமா, விறகடுப்பில் யூஸ் பண்ணுவாங்களே அந்த உட், அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறது வந்து பேப்பர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த கந்து வந்து எரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன டேபிள் ஃபேன் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வேலை ஈஸியாக இருக்கும், உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, நீங்கள் மற்ற நைட் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் பார்பிக்யூ பண்ணி. இது மேலே வந்து கொஞ்சம் கறி துண்டு போடுறான் அவன் எரியறதுக்காக. இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணுறோம், சர்க்கரை. சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுகர் வந்து எரியற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாகும், அதனால தான் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இப்போ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும், நீங்கள் இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அரை மணி நேரம் வீடியோ போயிடும், ஒரு டைம் லேப்ஸ் போயிட்டு வந்துடலாம். My own world of make-believe, kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. இப்போ அவ்வளோதான், நம்ம பார்பிக்யூ செட்டப் ரெடி ஆகிடுச்சு. சொல்லியிருந்தேன்ல அந்த கிரில்லும் வச்சுட்டேன் மேலே. இப்போ வந்து ஒரு பக்கம் சிக்கன், ஒரு பக்கம் பீஃப் போடுறேன். சிக்கன் போட்டாச்சு, அதே மாதிரி இன்னொரு பக்கம் பீஃப் வைக்கிறேன். இது குக்காரதுக்கு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகுது ஆகும். நம்ம 10-15 மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து பார்க்க முடியாது, சொன்ன மாதிரி வீடியோ அரை மணி நேரம் போயிடும். வாங்க பட்டுன்னு ஒரு டைம் லேப்ஸ் போயிட்டு வந்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் அந்த சிக்கன் எவ்வளோ ஜூஸியாகவும் டென்ட்ரியாகவும் இருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இவன் தான் என் ஃப்ரெண்டு, அங்கே அந்த பார்பிக்யூ செட்டப் பண்ணது. ஸோ ப்ரோ டேஸ்ட் இட். ஹவுஸ் இட்? யா ப்ரோ, இட்ஸ் குட். இட்ஸ் ஜூசி அண்ட் ஆல் த ஃப்ளேவர்ஸ் ஆஃப் இண்டியன் ஸ்பைசஸ் ஆர் கமிங் இன் இட் அண்ட் ஐ கேன் ஃபீல் த டேஸ்ட் ஆஃப் த மேரினேஷன் வி ஹவ் டிட் இன் இட். ஸோ ப்ரோ டேஸ்ட் த பீஃப் ஆல்சோ. பீஃப் இஸ் ஆல்சோ தேர். Yeah bro, beef is also good and yeah, it's giving the curdy flavor which we put for marination and all the Indian spices of with the whole thing. So we paathina nam beef chicken rendithume mudichaachu. Enoda innu rendu friend vandu wait pannit irukanga anga barbecue seiyadhukaga. Avangala evlo nadanda wait panna vekkirathu. Ipo naanga poiittu adha enjoy pandrom. Neenga video paathu enjoy pandranga. Marakama share, comment, subscribe ellam panniidunga. Enna enna irukku ellathiyum panniidunga. Adutha enna pannalamnu neengale solunga. Until then, it's bye from the sarcastic chef. Thank you.